நேரமாக எந்திரிச்சு சமைக்கிறா, ஒரு வேளை கூட சாப்பிட மாட்டேங்கிறா. வேலை வேலைன்னு ஓடி போயிடுறா, உடம்ப பார்த்துக்க மாட்டேங்கிறாளே. இவளை என்ன தான் பண்ணுறது? அவளை இங்கே தான் நிற்க சொன்னேன், கொஞ்சமாவது சொல்கிறது கேட்குறாளா? என்ன ரெண்டாவது ரவுண்டா? போ மாமே. செத்துடா போல் தெரிதுரா. கிளம்பி போடிய எங்களை விட்டுட்டு போவா? நீ இல்லாம நாங்க எப்படிமா இருக்க போறோம்? Oh, my God.
நகரமா போறமா நகரமா நகர இங்க பாருங்கயா சாட்சி இருக்கா இங்க பாருங்க இந்த சுருட்ட பருகுபட்ட வேலும் அவங்க கூட்டாளிங்க தான் இங்க பிடிப்பாங்க அவங்க தான் அதை பண்ணிருக்கணும் அரசியல் பலமும் இருக்கிறவனுங்க நீ இப்ப சொல்றன்னு கேச போட்டு வச்சுக்கோ நாளைக்கு 10 பேர் கோர்ட்ல வந்து நிப்பாயா அதுல ஒருத்தன் சொல்லுவான் உன் பொண்டாட்டி தான் விபச்சாரத்துக்கு கூப்பிட்டாங்க சாட்சி யாரு வந்து சொல்லுவா செத்து போன உன் பொண்டாட்டியா இல்ல சுத்தி நின்று வேடிக்கை பாக்குறவனுங்களா அசிங்க நமக்குதான் ஆறுமுகம் மானரோசம் முக்கியம் பிள்ளைங்களோட எதிர்காலத்தை நினைச்சு பாரியா ஐயா அப்ப இவனுங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது ஐயா ஒண்ணு வேணா பண்ணலாம் நஷ்டஈட பணம் வேணா கேட்டு பார்க்கலாம் ஐயா எனக்கு பணம் எல்லாம் ஒண்ணு வேணா ஐயா நாய மட்டும் கிடைச்சா போதுங்கயா அட போயா பணம் இல்லாதவன் நியாயமே இருந்தாலும் சட்டம் அவன் தன்மானத்தை சீண்டுது அதே பணம் இருக்கிறவன் தப்பே பண்ணியிருந்தாலும் சட்டம் அவனை தப்பிக்க வைக்குது இதான் ஏன் நம்ம சட்டம் அதே பணம் இருக்கிறவன் தப்பே பண்ணியிருந்தாலும் சட்டம் அவனை தப்பிக்க வைக்குது இதான் ஏன் நம்ம சட்டம் ஏப்பா டீ ஒன்று ஆ கவுண்டர் பண்ணி கவுண்டர் பண்ணி சார் கூப்பிட்றது காதில் கேட்கலையா அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்க ஒன்றும் இல்லைங்க சார் டாக்டர் ரிப்போர்ட் வாங்கிட்டு வண்டியா வாங்கிட்டேன் சார் ஸ்டேஷனில் ஒரு எஃப்ஐஆர் காப்பி கொடுத்துருப்பாங்களே அது இருக்கு சார் அண்ணா ஒரு டீ பிஸ்கட் எடுத்துக்கிறேன் சாஜி கோர் வந்துடல புரியல சார் சாட்சி கோர்ட்டுக்கு வந்துடுவில்ல வந்துடுவேன் சார் அது ஏன் சொல்கிறேன்னா கவுண்ட் பண்ணி ஊர்லேயே பெரிய ஆளாவன் சார் தேங்க்ஸ்ப்பா ரொம்ப தேங்க்ஸ் ஊருக்குள்ளேயே பெரிய ஆளுங்க அவனுங்க பண பலம் அரசியல் செல்வாக்கு உள்ளவனுங்க நம்ம சாட்சி வேலைக்கு போயிடக்கூடாது பாரு அப்படியெல்லாம் போயிட மாட்டாங்க சார் கண்டிப்பாக வந்துடுவாங்க அப்படின்னா நம்ம கேஸ் ஜெயிச்ச மாதிரி தான் தைரியமா இரு வணக்கம் லாயரே வாங்க சின்ராசனே வந்துகிட்டு தான் இருக்கிறேன் 6 மாசமா வந்துகிட்டு தான் இருக்கேன் 1 நிமிஷம் இப்படி வாங்கண்ணே வாங்க கூடி சீக்கிரம் முடிச்சிடலாண்ணே ஏன் லாயரே உங்ககிட்ட நான் கேஸ் குத்துட்டுனா உங்க கூடவே தான் இருக்கணுமா என்ன நானும் வேலை வெட்டி பார்க்கணுங்க எனக்கும் பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்குது முதல்ல கேஸை முடிச்சு விடுங்க தரண்ணே ஐயோ கேஸை முடிச்சு விடுங்க ஐயோ கொஞ்சம் பொறுமையா இருண்ணே அண்ணே ஒரு டீ கொடுண்ணே டைம் ஆயிடுச்சுண்ணே ஒரு மனு ஒன்று போடணும் போட்டு உடனே வந்துடுறேண்ணே டீ சாப்பிட்ருங்க நான் வந்துடுறேன் கவுண்ட் பண்ணி ஆ இவனும் மனுவாக கொடுத்துட்ருக்கான் அவனுங்களும் வாங்கிக்கிட்டே இருக்கானுங்க இவனுங்க கோர்ட்டில் கேஸ் நடத்துகிறானுங்களா இல்லை டீ கடை பஜ்ஜி கடை நடத்துகிறானுங்களா அண்ணா என்னென்ன சொல்லிட்டு போறாரு டீ ஏதாவது குடிச்சானே அதான் உன்னை பே பண்ண சொல்கிறான் எந்த ஊர் இருந்தேண்ணா இவனா நம்மளாட்டம்தான் மாட்டின்னு இருப்பான் போல அந்த இருந்த ஊருக்காரன் சொன்னான்னு என் பேரை நான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கியா சார் கவுண்டமணி பொண்டாட்டிய உங்க பேரன்தான் கெடுத்திருக்கான்னு எல்லா எவிடன்ஸும் இருக்கு சார் சாட்சியம் இருக்கு நிறுத்தியா சும்மா சொன்னதையே சொல்லின்னு இருக்கேன் வெத்து பேப்பர் இருந்தா வந்துருவியா ஓ மேலது ஏரியா கேட்டு போறியா நாங்க யாருன்னு தாத்தா நாய் கொடுக்கிற சத்தம் அதிகமாக கேக்குது பேராண்டி
வாழாடுற நாய் இல்லை போல, அதான் குலகிது. வாலாட்டுற நாய் கூட ஒரு நேரம் வெறி பிடிச்சா கடிச்சுட்டு ஓடிடும். ஆனா இந்த கொலைக்கிற நாய் இருக்கே, கடிக்காது தாத்தா. நாம யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி இருந்தா நாம யாருன்னு காட்டிதான் ஆகணும். என்ன இன்ஸ், சரிதானே? யார் சாட்சி? இருந்த ஒருக்காரன் காமராஜ் சார். நீ போ, நான் வரேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் மாத்திரை போனமே போட்டியாமா? போட்ட மாமா. கொஞ்சம் ஏஞ்சி உட்காரம்மா. பின்னாடி சாஞ்சு உட்காருமா. வலிக்கல? மேல இருக்க காயம் வலிக்கல, உள்ளதான் வலிக்குது. ஒத்தனடி ஒன்ன பிரிஞ்சா செத்துருவேன் நானடி. டாக்டர் கொடுத்த மாத்திரையா கரெக்டா சாப்பிட்டா சீக்கிரம் சரியாயிடுமா? நான் மட்டும் அன்னைக்கு கோயிலுக்கு போகாம இருந்திருந்தா இது நடந்திருக்காதுல்ல மாமா. நீ எவ்வளவு ஆசையா இருந்த. நம்ம பிள்ளைய விட்டுட்டேன் மாமா. ஒரு வார்த்தை சொன்னமா, பொண்ணுங்களுக்கு செக்ஸியான ட்ரெஸ்ஸே போடவதானா, அதுலயும் நீ ரொம்ப கிளாமரா இருக்க. பொண்ணுங்க உள்ளாடையில இருக்கிற கிளாமரை விட புடவையில செக்ஸியா இருக்கிறன்னா, அப்ப பொண்ணுங்க நாங்க எந்த துணி போடுறது? என் மாமா
நீங்களும் ஆம்பளை தானே? அவன் கண்ணுக்கு நான் எப்படி அவன் காம்பத்தை தூண்ற மாதிரி கிளாமரா தெரிஞ்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் மாமா. என்னால முடியல, வலிக்குது மாமா. மனுஷன் நம்மளெல்லாம் ஒரு வகையில் விலங்கினத்தை சார்ந்தவங்க தான். என்னதான் நமக்கு ஆறறி இருந்தாலும் நாமளும் ஒரு சில நேரத்தில் மிருகமாக தான் இருப்போம். எப்பயாவது நம்மளை விட பலமாகவும் பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்கிற மிருகத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டா எப்படியாவது தப்பிக்கணும்னு நினைக்கிறோம்ல. அதுபோலதாம்மா, நீ ஒரு மிருகத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்திருக்க. இனிமேல உன்னை நம்பி இருக்க எனக்கு நீ உயிரோடு இருக்கணுமா? ஒத்தனோடி உன்னை பிரிஞ்ச செத்துருவேன் நானடி. எனக்கு இது போதுமா, விட்டுறாத நீயடி. நிலவுல களங்கம் இல்ல, மேல குத்தம் இல்ல. நிலவுல களங்கம் இல்ல, மேல குத்தம் இல்ல. நடந்தத மறந்திடு நெருப்பு நீயடி. நடந்தத மறந்திடு நெருப்பு நீயடி. அடி வருத்தம் ஏனடி? அண்ணா, அண்ணா கவுனு பண்ண அண்ணா. நெருப்பு வர மாமா. அது யாரு? ரவிமா. என்னப்பா காலி இல்லையா? இங்க பாருங்கண்ண. அவசரமா போற காமராஜ் இறந்துட்டா சார். நீ மட்டும் அங்க போன, அவங்க சொந்தக்காரங்க ஒண்ணு அடிச்சே கொண்டுடுவாங்க. என்னது சார் அடிப்பாங்க? காமராஜ, லிஸ்ட்ல இருக்கிற எல்லா பொருளும் போட்டாச்சு, வேற ஏதாச்சும் வேணுமா? வேற எதுவும் வேணாண்ணா. எவ்வளோண்ணா? 245 ரூபாப்பா. ஆ இந்தாங்கண்ணா. இந்தாப்பா பசங்களுக்கு எடுத்துட்டு போ. அண்ணா என்கிட்ட இவ்வளோ காசு இல்லைண்ணா. 5 சரம் வாங்கினா 2 சரம் ஃப்ரீ. யாருக்கோ கொடுக்குறத உனக்கு கொடுக்குறேன், எடுத்துட்டு போப்பா. ரொம்ப நன்றிண்ண, வரண. காமராஜே! ஏ காமராஜே! சொல்லுங்கண்ணா. ஏண்டா பாத்ரூம் போயிட்டு வரதுக்குள்ள பொருளை திருடிட்டியா நீ? இல்லண்ணா, நீங்க தானே கொடுத்தீங்க, நான் எடுக்கலண்ணா. அண்ணா என்னண்ணாச்சு? பாத்ரூம் போயிட்டு வரதுக்குள்ள பொருளை திருடிட்டு போறான்ப்பா. நான் எதுவும் எடுக்கலண்ணா.
அவர் தானே கொடுத்தாரு, நான் எடுக்கவே இல்லைண்ணா. திட்டு பயில வச்சு என்ன பேசினுங்கிற, ஏய் போறா. என்ன கடையில் வந்து தெரியா? டேய் வடிவேல்ரா ஓடுடா. என்ன எதிர்த்த சாட்சி சொல்ல போற? காமராஜ கொண்டது மட்டும் இல்லப்பா, உன் கேசியே மாத்திட்டானுங்க. என்ன சார் சொல்றீங்க? நீ எந்த லாயரை வச்சு சட்டப்படி வடிவேலை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு நினைச்சியோ அந்த லாயரையே விலைக்கு வாங்கிட்டாங்கப்பா. உன் எவிடன்ஸையும் விலைக்கு வாங்கிட்டானுங்க. அது மட்டும் இல்லை, இந்த கேஸை விசாரிக்க எஸ்ஐயும் விலைக்கு வாங்கிட்டானுங்க. இது விலைக்கு போகாத ஒரே ஆளுன்னு சொன்னால் உன் நண்பன் காமராஜ் மட்டும்தான். அதனால தான் அவனை கொண்டுட்டாங்க. எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிட்டு வடிவேலு சட்டப்படி உனக்கு கொடுத்துருக்கிற தீர்ப்பை பார். குடி. எல்கே லாஜில் விபச்சாரிங்களை கைது பண்ணினதாகவும் அதில் 5 பொண்ணுங்க தப்பி போனதாகவும் அதில் ஒரு பொண்ணு உன் பொண்டாட்டின்னு கதை கட்டி விட்டானுங்கய்யா. இப்போ அந்த வக்கீலும் எஸ்ஐயும் வடிவேலோட ஆளுங்க. இந்த நியூஸ் பேப்பர் தானே ரவி நம்மகிட்ட காட்டணும். ஒருவேளை உமகிட்ட காட்டியிருந்தா? சொல்லவே முடியலமா. நமக்கு சாட்சி சொல்ல சொல்ற காமராஜ் ஒரு மட்டும் கிடையில 1,00,000 அவரு சொந்த பந்தெல்லாம் சேர்ந்து அடிச்சு கொண்டுட்டாங்களமா. பாவமா இருந்தாலும் மத்தப்படுது நம்ம ஆசைப்படுறோம். நாம சம்பாதிக்கப்படவே நமக்கு ஓட்டல போதுமா? அதம்மா அவனை பத்தி பேப்பர்ல போட்டிருக்காங்க. நல்ல வேலை அவன் வந்து நமக்கு சாட்சி சொல்லல. Thank you.
மோசமான ஊராக இருக்குமா. முதல்ல இந்த ஊரை விட்டு கிளம்பலாம். இந்த இந்த ஒரு வாய் சாப்பிடுமா. நான் சொல்லிகிட்டே இருக்க, நீ குடிஞ்சிட்டே இருக்க. உமா இந்த ஒரு வாய் சாப்பிடுமா. ஆதரவாயிருந்தவளே அத்து விட்டு போனதென்ன. வெள்ளாட்டு குட்டி போல தன என்ன சுத்தி வந்த விதி செஞ்ச மோசத்தால தெரிஞ்சு போனதென்ன. எத்தனையோ கதை பேசி காட்டு வழி நாம் போனோம். கானகத்து கருங்குயிலே காட்டு வழி மறந்ததடி. வயக்காட்டில் ஒன்ன பிடிச்சேன், சாக்காட்டில் ஒன்ன தோலைச்சேன். வந்த வேலை முடிஞ்சதுன்னு என்ன விட்டு போறவளே. குண்டு வீர கோவிலே குலம் வாழ வேண்டி நின்னோம். குண்டு வீர காக்கலையே உச்சந்தல வெடிக்குதடி. ஈர கோல துடிக்குதடி. சதிகார கும்பலத்தா சத்தியமசாய் வேண்டி சத்தியமே ஒன்ன நானோ எங்க கண்டு பிடிப்பேண்டி. எந்த தசை நீ போற சொல்லு நீ நல்லா இருக்குன்னு கேட்டவனு சொன்ன. வாழ்வெனக்கு வேணாமடி. அண்ணே, நீங்கள் சொன்ன மாதிரி உமாவுக்கு HIV இருக்குன்னு சொல்லி நம்ம டாக்டர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கிட்டேனே. அவன் மேலே உங்களுக்கு என்னென்ன அப்படி ஒரு வெறி? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையா. குட்டியில் இருக்கிற மீனை சாப்பிடும் போது தான் தெரியும் அதோட ருசி. எனக்கும் சரி, எங்கள் அப்பனுக்கும் சரி, குட்டியில் இருக்கிற மீனா ரொம்ப பிடிக்கியா. ஓ, எனக்கு தான் அந்த குடுப்பினையே இல்லை. நீ தான் ரெண்டு பொட்டாடிக்காரனாச்சே. யோ, நீ வேற என் கருப்பு ஏற்றிக்கிட்டு ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டியா? யோ, அதான் முன்னாடி முள்ளு போட்டுக்கானு தெரியுது இல்ல. அப்புறம் எங்க நேரா போற? பேசிட்டே வந்ததுல கவனிக்கல. அண்ணே, இந்த வழியா போயிடலாம். என்ன, இந்த வாட்டி எலெக்ஷன் நேரத்தில் அவரை தொட்டுட்டேன். அதான் நாங்க இருக்கமே. கட்சியில வேற எந்த கேஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்றானுவன். இல்லைன்னா எம்எல்ஏ சீட்டு கிடையாதான். அதனால தான் அவளை மொத்தமாக முடிவு சொல்லிட்டேன். என்ன ஏகாம்பரம்? அண்ணே, இந்நேரம் நம்ம ஸ்டேஷன்லேருந்து அந்த உமாவை அரெஸ்ட் பண்ண போயிருப்பாங்க. எல்லாத்துக்கும் நான் இருக்கிறேண்ணே, பார்த்துக்கலாம், விடுங்க. இந்த மாதிரி எத்தனை கேஸை பார்த்துருப்போம், விடுங்கண்ணே, பார்த்துக்கலாம். யோ, முன்னாடி வழி இல்லையா? ஐயோ, யாயா இப்படியா ஓட்டுவ? அண்ணே, முள்ளை போட்டு வச்சுருக்கானுங்கண்ணே, நான் என்னண்ணே பண்ணட்டும்? யோ லாயரே, எங்கேயா கொண்டு வந்துக்கிற? வெறும் பொட்டக்காடா இருக்குது, வழியே காணோம். அண்ணே, அந்த வழியில் தான் முல்லை போட்டு வச்சிருக்காங்க, அதான் இப்படி வந்தேன். அண்ணே,
என்னையாச்சு? கடவுளே வேண்டாம், என்ன மடிச்சிடற, என்ன மடிச்சிடற, என்ன ஒண்ணு பண்ணிடறே, என்ன விட்டுற, என்ன விட்டு, என்ன ஒண்ணு பண்ணிடறே, கட்டி எடுக்கிறார், கட்டி கட்டி எடுத்தா கட்டிட்டு வர்றோம், கொட்டோம் மண்டியில கத்தி 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 கத்தி. ஏடா உனக்கு எவ்வளவு இருந்தா எங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? வேணாண்டா வேணாண்டா, விட்டுடுறா என்ன, வேணாண்டா விட்டு, வேணாண்டா விட்டுடுறா என்ன, நான் செஞ்ச தப்பு தான்டா. வேணண்டா விட்டுறா என்ன, ஏய் சட்டதீர செயல்பட்ட வேணண்டா, ரதீர பயிர்தான் வேணண்டா விட்டுறா, விட்டுறா வேணண்டா. சாட்சி சொல்ல வந்த என் நண்பனை கொண்டுட்டியடா, சொல்லி கொண்டுட்டியடா, அம்மாக்கு எடுத்து கொண்டுட்டேன்.
அதனாலதான் சீக்கு வந்து செத்தான். நீங்க உன் பணத்தால சட்டத்தை வேலைக்கு வாங்கி உனக்கு நீ தீர்ப்பு எழுதிருக்கலாம். ஆனா நான் உனக்கு கொடுக்க போற தீர்ப்பு நல்ல மனுஷன் தானே, ஏன் இப்படி பண்ணிட்டு உட்காந்துருக்காரு? அம்மா செத்ததுல இருந்து கவுண்ட் பண்ணி ஒரு மாதிரி தான் சொல்றாங்க. ஆமாப்பா, கவுண்ட் பண்ணி என்னது, பொண்ணு இறந்ததுல இருந்து அப்படியே தான் இருக்கு. அடிக்கடி வந்து போயிடுறானே, ஆள பாக்கக்குள்ள ஒரு மாதிரியாவே அலஞ்சிட்டு இருந்தாரு. ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. யாரு இந்த போலீஸ்? உள்ளுக்குள்ள போலீஸ் வந்துட்டாங்க. பொழிக்கணும் மூக்கு கனவா இருக்கும். சொல்லுங்க சார், நம்ம ஒரு மணி நம்ம சைடுல புதிடும். இந்த சமுதாயத்தில் வாழும் ஒவ்வொரு குடிமக்களுக்கும் சட்டம் அவர்களின் உரிமை. அவர்களுக்கு ஏற்படும் அநீதியை திருத்துவதே இச்சட்டத்தின் கடமை. சட்டத்தை வெளிப்பேசுவோர் மத்தியில் சட்டம் தனக்கு நியாயமான தீர்ப்பு அளிக்கும் என ஒவ்வொரு நாளும் பெரும் ஏமாற்றத்தோடு காத்து கொண்டிருக்கும் ஒரு ஏழை குடிமக்களின் வீட்டில் உலை கொதிப்பதற்கு பதில் அவர்களின் வயிற்றில் நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. சட்டம் விற்கப்படுவது உண்மையெனில் உங்கள் சட்டம் என்ன விலை?